हेलो फ्रेंड्स वेलकम टू सोबीस होम वीडियो फर्स्ट टाइम பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோல ராகி களியும் வேர்க்கடலை சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் களி செய்யிறதுக்கு காபி பாத்திரம் எடுத்துர்க்கேன் ஏன்னா களி கலரும் போது ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்துல 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் நான் எந்த டம்ளர் எடுத்துக்கனோ அதே டம்ளர்ல 1 டம்ளர் மாவு எடுத்துர்க்கேன் நீங்க எந்த கப் யூஸ் பண்றீங்களோ அதே கப் மெஷரிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணிக்கும் மாவுக்கும் தண்ணி கொஞ்சம் சூடானதும் கொஞ்சமா மாவு இது மேல போட்றலாம் இது எதுக்காக அப்படினா மாவுல வந்து கட்டி சேராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா மாவு மேல தூவிர்க்கேன் இப்போ நான் எந்த கப்ல தண்ணி ஊத்துறனோ அதே கப்ல வந்து 1 கப் மாவு எடுத்து வச்சிருக்கேன் ராகி மாவு இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இதல ஒரு பாதி பகுதியை நம்ம தனியா ஒரு பாத்திரத்துல ஊத்தி வெச்சுக்கலாம் இந்த மாதிரி குச்சி இருந்தா குச்சி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லனா உங்க கிட்ட தயிர் கடையற மத்து இல்லனா பருப்பு கடையற மத்தோட பின்பகுதி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாவை இதல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குச்சில நல்லா mix பண்ணிக்கலாம் ஃபுல்லா மாவு mix ஆனதும் நாம எடுத்து வச்சிருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் அளந்து மெஷர் பண்ணி ஊத்துனங்காட்டி நான் ஃபுல்லா சேர்த்துக்கறேன் இல்லனா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டியை தண்ணில நனைச்சிட்டு இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் எடுத்து விட்டுறலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு மாவு வேக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதைய நல்லா கலந்து விட்டுறலாம் மாவு இப்போ ஓரளவு குக்க ஆயிடுச்சு இப்போ நம்ம கலர் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்துல ஒரு ஓரமா எடுத்து எடுத்து அமுத்தி அமுத்தி கலர் ஆரம்பிச்சுக்கணும் கை விடாம கலருங்க காபி பாத்திரம் அப்படிங்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரணும் இல்ல அப்படினா கட்டி சேந்துரும் நல்லா கலரிட்டே இருங்க ஒரு 5 நிமிஷம் கலர்னா போதும் இப்போ ஃபுல்லா குக்க ஆயிடுச்சு இல்லன்னு செக் பண்றதுக்காக கைய வந்து தண்ணில நனைச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்க கையில ஒட்டாம வந்துச்சு அப்படினா களி குக்க ஆயிடுச்சு நடத்தும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்ல தண்ணி வச்சிருக்கேன் குளி கரண்டைய யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணில நனைச்சிட்டு ஒரு கரண்டி களி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு எம்டி பாத்திரத்தை அதையும் வந்து தண்ணில நனைச்சுக்கணும் ஈரமா இருக்கிற பாத்திரத்துல போட்டு இந்த மாதிரி உருட்டுங்க கொஞ்சம் ஹீட்டா இருக்கும் நீங்க கையிலே பிடிக்க மாதிரி இருந்துச்சு அப்படினா கைய வந்து ஒரு முறை தண்ணில நனைச்சுக்கோங்க இந்த மாதிரி கையில உருட்டிங்க அப்படினா நல்ல அழகா உருளையே வந்துரும் பாருங்க நல்ல பால் மாதிரி வந்துச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தையும் ஒரு முறை தண்ணில நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஈரமா இருக்கிற பாத்திரமா இருந்துச்சு அப்படினா ஒட்டாம இருக்கும் இப்போ சூடான களி ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க 1 டேபிள்ஸ்பூன் மல்லி 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் இதோட காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன் இதோட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி அரைக்கறதுக்கு தேவையான வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறம் அதே மிக்ஸி ஜார்ல இதையும் சேர்த்துக்கலாம் இதோட தேங்காய் சேப்பாங்க அது வந்து இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து களிக்குங்காக நான் தேங்காய் சேக்கல சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமா புளி ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன் அதையும் இத சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் சூடான ராகி களியும் வேர்க்கடலை சட்னியும் தயார் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்